ஸோ வாட் இஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் பற்றி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டே இருக்க. சம அதிகாரம், பெண்களுக்கான முன்னுரிமை, அவர்கள் தொழில் முனைவர்களாக வரும் வாய்ப்பு, சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து, பொருளாதார சுதந்திரம், இக்கனாமிக்கல் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், சேவிங் கேப்பபிலிட்டி, பொட்டென்ஷியாலிட்டி, இப்படி பல வார்த்தைகள் அதை பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாங்கிற மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்று இருக்குது. எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட். ஒருத்தர் எம்பவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். அப்போ முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் எதை டிக் பண்ணணும், எதை டிக் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தெரியணும். ஒரு பெண் அப்படின்னா யார்? பெண் என்ற இங்கே பெண்ணை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோம்னு கவனிச்சு பாருங்களேன். பெண் என்பவள் மலர் போன்றவள், பெண் என்பவள் நதி போன்றவள், பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா, பெண் என்பவள் மென்மையானவள். ஏன் இதுக்கு அப்படியே நம்ம மனதை அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள், எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா, அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள்னு என்னைக்காவது சொன்னாங்களா அவங்கள? ஏன் இப்படி சொல்கிறதுன்னா, நீ கோபப்படக்கூடாது, நீ ஆத்திரப்படக்கூடாது, நீ அடங்கி போயிடணும், அமைதியாக இருக்கணும், தென்றலை போல் இருக்கணும், ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்கக்கூடாது என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து எப்போ வெளியே வர்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்பவர்மெண்ட் வில் கம் அவுட். ஸோ எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம். ஆனால் இங்கே சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனம் பெரும் மனப்போராட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை, அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது. திறமையை வைத்தும் அவள் தன்னை முன்னிறுத்த முடியும். இட் இஸ் நாட் நெசசரி சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த டேன்னு ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினால தான் விட்டு கொடுக்க கற்றுக்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்க. நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன, விட்டு கொடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்து போ, தாங்கிக்கோ, ஒரு பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும். ஏன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும், அதை பொறுத்து கொள்வதான ஒரு பெண்ணுக்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை, அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேலியும் உண்டு. கவனிச்சிருக்கீங்களா? பெண்ணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு. அது பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜை கிண்டல் அடித்து பல இடங்களில் பேசுகிறப்ப அதுக்கு கைத்தட்டுறது பெரும்பாலும் பெண் தான். தினந்தோறும் நீ மாவரைச்சி இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத, ஹோட்டலை எங்கே வச்சு செய்கிறான், நாலு நாள் மாவை உள்ளே வச்சு தானே செய்கிறான். மிக்சி இல்லை, அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க, அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க. தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும். ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேலே விமர்சனம் கிடையாது, ஆனால் கிச்சனில் ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனால் ஃபேன் போட சொல்லு, வாட்ஸ் ராங் இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்கிறோம். அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இதெல்லாம் சொல்கிறோம், இட்ஸ் அன் பெய்ட் கேர். விமனையுடைய அன்பெய்டு கேர், அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் இது சொல்லப்படுகிறது. அப்போ முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் அடைய முடியும். உய்வித்தல் என்பது அதுதான். இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். ஆண்கள் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் பிரச்சனை தான் அப்புறம் வரட்டும். முதல்ல நீங்கள் எப்போ வெளியில் போகிற போகிறீங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள், பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல, வீட்டில் சும்மாதான இருக்க எவ்வளோ பெரிய அஃபென்சிவ் டேர்ம் அது. வீட்டில் சும்மாதான இருக்கேன்னு சொல்கிறப்ப ஒரு கில்ட் வருதுல, உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேர்களை தருது, நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போகிற இடத்துல பிழைக்கணும், போகிற இடத்துல பிழைக்கணும். அப்போ பிழைக்கிறதுக்கு தான் போகிறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ், சூஸ் யூ. உங்களுடைய குரோத்தை நீங்கள் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படி தான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு பண்ணுறீங்க, ஆஹா
இதுக்கெல்லாம் மயங்கல வேண்டியதில்லை. பெண் எப்போதும் வேலை பார்த்துருக்கிறாள். பெண் ஒன்றும் புதிதால் வேலை பார்க்கல இல்லையா? அப்போ சின்ன பாராட்டுக்கெலாம் பெருசாலாம் வாங்கிடக்கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்கிறவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரியது இந்த வார்த்தையை நம்புவது ஆகா உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா என்று சொல்லுவதுடைய குறியீடு தான் அது. ஸோ டோன்ட் பிலீவ் இன் தட். உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால்னு பத்துக்கு பத்து இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். இட்ஸ் நோ பிளான். நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தது இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாதிரி அங்கேயே டப்புன்னு கேட்டாங்க, டோன் ஹேவ் அ நேம் அப்படின்னாங்க. எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்போவுமே நம்ம இதில் ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இவர் வந்து சுப்பிரமணி, இது அவங்க ஒய்ஃபு, அவ்வளோதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவர் ஒய்ஃபு, அவ்வளோதான். அதுக்கு அடையாளம், அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்தில் ஏதோ சினிமா படத்தில் ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்னை ஒரு பேர் வச்சு நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதில் பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார். இப்போ கூப்பிட்டார் என்ன, கூப்பிடலடா என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பது தான் இங்கே முக்கியம். அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றித்தரும் என்ற நம்பிக்கையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் புத்தகத்துலலாம் எப்படி போட்டுச்சு ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் அம்மா கிச்சனில் உட்காந்துருக்க ஃபோட்டோவும் போட்டிருப்பான். அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அம்மா என்பவர் சமைப்பதற்கானவள், அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம இது பண்ணோம். எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அதிலே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா? எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்போ கடுமையான சாக்ரிஃபைஸ், அதனால தான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாகவே பிள்ளைகளை எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்குறோம். அம்மாக்கள்லாம் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுங்க, உன்னை பெற்றெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமோ. ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனராக இருக்காங்க. ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். அவங்க இவ்வளோ பேரை நிர்வாகம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும்? அதுக்கொன்றும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவே நீங்கள் இருக்க போகிறீர்கள். No, strength is your signature, wear it happily. உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள், ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாமல் கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துலேருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே அங்கே இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்பில் வச்சுட்டு போகிற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. ஷீ இஸ் அன் ஆக்சுவலி அன் ஆண்டர்பிரனர். அப்போ நீங்கள் எங்கே மயங்கி விடக்கூடாதுங்கிற கவலை என்ன இருக்குன்னா, நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரியது என்று உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லோருமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பற்றி முடிவு பண்ண முடியாது. நான் எவ்வளோ தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும். அப்போ முதல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட், பிலீஃப் சிஸ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டிலே வச்சுருக்காங்க இல்லையா? நீ இப்படி பண்ணலாமா? இன்றைக்கி கூட நீங்கள் கவனிக்கலாம். ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியாக போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா? ஆனால் ஒரு பையன் சாப்பிடல பார்க்க மாட்டாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்கானுங்க பாருங்க. சாப்பிடாத, ஓ நம்ம தியாகம் தான் செய்யணும், தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும், திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் ஐ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானதை தந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேலே திணிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக்கொள்வது இல்லை. 40 வயதில் இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிரில் வலி இருக்குது, முட்டியில் பிரச்சனை இருக்குது, இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்ட்டாக போயிட வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு இட்லி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 இட்லி இருக்குது, 2 பசங்களை ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டான்னா சரி நமக்குன்னு என்னத்தை இட்லி ஊற்றுறோம்னு 2 மிச்சம் இருக்க இட்லி சாப்பிட்றது, இல்லைனா புருஷன் காசு வேணா போயிருமேன்னு மிச்சம் இருக்க 8 இட்லியும் சாப்பிட்றது, அது வயிறா குப்பைத்தொட்டியா? அப்போ நான் யார்? வீடு முழுக்க எல்லோரு மேலேயும் கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கணும்ல. ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பெண் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்தது தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சியெல்லாம் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை, அவ்வளவு மட்டுமே. அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள்.
கணவர் சம்பாரித்து கொடுத்த காசில் மிச்சம் பிடிச்சதில்ல, மிச்சம் பிடிச்சதே நீங்கள் அவ்வளோ சேமிக்க முடியும்னா நீங்களே களத்தில் இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்கே கணக்கு இல்லையா. ஆம்புலன்ஸத்தா கடன் நிற்கும்பாங்க, ஆம்புலன்ஸத்தா கடன் நிற்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார், ஏதோ பயங்கரம், ஆனால் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே. அப்போது திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார், நான் பெட்டிகளெல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும், சம்மந்தமெல்லாம் நான் கொடுத்தேன் கடன், நான் கொடுத்தேன் கடன், நாலு பேர் வந்து நிற்பான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு, வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்ச தங்கம், மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளோ வச்சுட்டு போயிருக்கும். ஆம்பளை செத்தா கடன் நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும், செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க ரைட். ஆனால் உங்களை தான் டிபெண்ட்டுன்னு சொல்லலாம், உங்களுக்கு பேர் என்ன, டிபெண்ட், சார்ந்திருப்பவள். ஆக்சுவலாக ஆண் தான் சார்ந்திருக்கிறவன், நான் உங்களை புகழ்றதுக்காக சொல்ல, ஆண் தான் சார்ந்திருப்பவன். சின்ன வயசுலேயே கவனிச்சிங்கன்னா அம்மாவை சார்ந்திருப்பான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும், அல்லனா அவனை கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாண மேடைகளில் உங்களுக்கெல்லாம் உங்கள் கல்யாணம் நடந்தப்போ உங்கள் மாமியார் கடைசியாக மேடையில் ஏறி ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசியாக எல்லா வீட்லையும் இந்த சீனை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிசப்ஷனில் எல்லோரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு அவங்க வருவாங்க, வந்து அந்த பையன் கையை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்து, இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க அப்படிம்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்க. அப்போ ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆண் பெண்ணைத்தான் சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனால் எப்போதும் பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இன்டிபெண்ட்டுன்னு சொல்லுது, எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இன்டிபெண்ட்டுன்னு சொல்லுது, நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதான் சிக்கல். இந்த உலகம் சொல்கிறது இங்கே சிக்கல் நான் சொல்லவே மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்கல, என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கல, இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது, நான் இந்த சலுகையை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இருக்கல, இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வாங்க. அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ எங்க ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க, கம் வித் ஃபுல் பேங்க், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தான், நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு. விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டால், மெக்கன்சி இன்ஸ்டிடியூட்னு ஒரு விஷயம் சொல்கிறான், விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டால் $770 billion GDP 2025 வந்துருங்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே, ஆனால் நம்ம அதை கேள்வியே கேட்டது கிடையாது, இன்றைக்கி இல்லை, அன்னையிலேருந்தே கேள்வி கேட்கல. ஒரே வயலில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம், ரைட்டு தானே? ஒரே மில்லில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம். நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடணும்னு வச்சுங்களேன், எப்போ நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடுறீங்களோ சமூகம் உங்களை குறைவாக மதிப்பிடும். உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும்.